மெக்கானிக்கல் ஃபீல்டு அப்படின்றாங்க. தெர்மல் இன்ஜினியரிங் ஏர் சைக்கிள்ஸில் ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி டெரிவேஷன் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோ சைக்கிளில் வந்து இது பிவி டயக்ராம் ஃபார் ஆட்டோ சைக்கிள். அடியபடிக் கம்ப்ரஷன் பிவி பவர் காமா ஈக்குவல் டு சி. 2 to 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். 3 to 4 அடியபடிக் எக்ஸ்பான்ஷன். 4 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இப்போ போத் ஹீட் சப்ளை அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நடக்கிறதுனால இதை ஆட்டோ சைக்கிள்னு சொல்லலாம், அல்லது கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்னு சொல்லலாம். இங்கே சக்சன் ஸ்ட்ரோக்கில் வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் ரெண்டுமே சேர்ந்து போகும். இப்போ நமக்கு எஃபிசியன்சி அப்படின்னா இதர் சர்க்கிள் ஆர் மெஷின் ஒர்க் டன் பை த மெஷின் டு ஒர்க் டன் ஆன் த மெஷின். அது என்ஜின் செய்த வேலைக்கும் என்ஜின் மீது நாம் செய்த வேலைக்கு உள்ள வீதம் தான் எஃபிசியன்சிங்கிறது. இது தியரிட்டிக்கல் எஃபிசியன்சி. தட் மீன்ஸ் ஒர்க் டன் பை நம்ம அந்த ஏர் ஃபியூல் வந்து அனுப்புறதுனால அது கம்ப்ரஸ் ஆகி பேஸ்ட் ஆகி நமக்கு ஹீட் சப்ளை கிடைக்குது இந்த 2-3 ப்ராசஸில். அப்போ நம்ம செய்கிற வேலைங்கிறது இந்த ஹீட் சப்ளை கொடுக்கறது தான். இப்போ இந்த ஒர்க் டன்ங்கிறது நம்ம சப்ளை பண்ண ஹீட்டில் அது எவ்வளவு ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணிச்சோ ரிமைனிங் ஹீட்டை அது ஒர்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். அப்போ ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் பை ஹீட் சப்ளை. இப்போ ஹீட் சப்ளை பை ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் பை ஹீட் சப்ளை 1 - ஹீட் ரிஜெக்ஷன் பை ஹீட் சப்ளை. நமக்கு இந்த ஹீட் சப்ளை எதில் நடக்குது என்ன, டூரிங் 2-3 ப்ராசஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இந்த ஹீட்டுங்கிறது மாஸ் இன்டு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, இது கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிறதுனால சிவி. இந்த ஹீட் சப்ளைங்கிறது நமக்கு கெயின், அதனால் ஃபைனல் டெம்பரேச்சர்லேருந்து இனிஷியல் டெம்பரேச்சர் கழிக்கிறோம் -T2. இந்த ஹீட் ரிஜெக்ஷன் டூரிங் 4-1 ப்ராசஸ் எகெயின் இதுவும் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தான். அப்போ ஹீட் ரிஜெக்ஷன் ஈக்குவல்டு மாஸ் இன்ட்டு சிவி இன்ட்டு இது ரிஜெக்ஷன்ங்கிறதுனால லாஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கங்க இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர். இந்த ஹீட் சப்ளை ஹீட் ரிஜெக்ஷன் டெரிவேஷன். இப்போ இந்த டெம்பரேச்சரை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ரிலேஷனை கொண்டு வரணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ அடியபடிக் கம்ப்ரஷன் ரேஷியோ. இந்த கம்ப்ரஷன் ரேஷியோனா கம்ப்ரஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வால்யூமுக்கும் கம்ப்ரஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வால்யூமுக்கு உள்ள ரேஷியோ. தட் இஸ் V1/V2. இந்த V1ங்கிறது இது ஸ்ட்ரோக் வால்யூம், VS இது கிளியரன்ஸ் வால்யூம். கிளியரன்ஸ் வால்யூம்னா பிஸ்டனோட டாப் டெட் சென்டர் இருக்கும் சிலிண்டர் ஹெட் இருக்கும் இடைப்பட்ட அந்த வேக்கம். அதனால இது VC + VS/VC சொல்லலாம். இந்த VS-ங்கிறது ஸ்ட்ரோக் வால்யூம், தட் இஸ் பிஸ்டனோட வால்யூம் 5/4 D² × L. இந்த டிங்கிறது பிஸ்டனோட டயா, இந்த எல்ங்கிறது ஸ்ட்ரோக் லென்த். சரி, இப்போ இந்த கம்ப்ரஷன் ரேஷியோவும் எக்ஸ்பான்ஷன் ரேஷியோவும் சமமாக இருக்கும் இங்கே. ஏன்னா எக்ஸ்பான்ஷனுங்கிறப்ப முடிகிறப்ப இருக்கக்கூடிய வால்யூமுக்கும் ஆரம்பிக்கிறப்ப இருக்கக்கூடிய வால்யூமுக்கும் இல்லை ரேஷியோ,
V1 V4 சமம், V2 V3 சமம். அதனால இந்த ஆட்டோ சைக்கிளை பொறுத்தளவுல கம்ப்ரஷன் ரேஷியோவும் R தான், எக்ஸ்பென்ஷன் ரேஷியோவும் R தான். சரி, இப்போ நமக்கு இந்த 1-2 ப்ராசஸ், அடியபெடிக் ப்ராசஸ், இதில் டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் பார்க்குறோம். T2 by T1 is equal to V1 by V2 whole power gamma minus 1. அப்ப இந்த T2 is equal to R power gamma minus 1 into T1. Again, 3-4 process is also adiabatic process. அதனால இந்த 3-4 processல நமக்கு வந்து T4 அல்ல T3 by T4 is equal to V4 by V3 whole power gamma minus 1. The T3 is equal to R power gamma minus 1 into T4. But T3, sir, if substitute the value of QS QR in efficiency, then we get 1 minus MCV into T4 minus T1 by MCV into T3 minus T2. MCV cancel panirala. 1 minus T4 minus T1 divided by, we know that T2 is equal to R power gamma minus 1 into T1. T4 is equal to R power gamma minus 1 into T1 minus T4 minus T1 divided by R power gamma minus 1 common எடுத்துட்டோம். அப்ப T4 minus T1 கிடைக்கும். Cancel T4 minus T1, then we get 1 minus 1 by R power gamma minus 1. இது efficiency of the auto cycle. R வருது compression ratio. R கண்டுபிடிக்கிறதுக்கு V1 by V2 அல்லது V4 by V3 அல்லது VC plus VS by VC. அப்ப இந்த ஆட்டோ சைக்கிள் ப்ராப்ளம் பண்ணுனா இந்த எஃபிசியன்சி ஃபார்முலா தெரியணும். இந்த எஃபிசியன்சி ஃபார்முலா 1 minus 1 by R to the power gamma minus 1. அப்புறம் இதுக்கு இந்த அடியபெடிக் ப்ராசஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுதி வச்சுட்டு இவன் என்ன ரெக்வயர்ட் என்ன இந்த ரெக்வர்டையும் இவனையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா எதுன்னு இதில் பார்த்து போட்டோம்னா நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இது ஆல் தி பெஸ்ட்.